வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஐஸ்வர்யா ரவிசங்கர். ரஷ்யாவில் பனிப்போர் காலத்துக்கு பிந்தைய மிகப்பெரிய ராணுவ போர் பயிற்சி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அந்நாட்டின் முப்படைகளைச் சேர்ந்த 300,000 வீரர்கள் பங்கேற்கும் இந்த ஒத்திகைக்கு ஆதரவாக சீனாவும் தமது படையினர் 3,000 அதிகமானோரை அனுப்பி வைத்துள்ளது. இதன் மூலம் அந்த 2 வல்லரசுகள் இடையிலான உறவு மேலும் வலுப்பெற்று வருகிறது. தொலைதூர மலைகளின் வான்பரப்பில் ரஷ்யாவின் மிகப்பெரிய போர் ஹெலிகாப்டர்கள் சீறி பறந்து வருகின்றன. ரஷ்ய முப்படைகளில் 1/3 வீரர்கள் இங்கு நடைபெறும் ஒத்திகையில் சீன படையினருடன் பங்கெடுத்துள்ளார்கள். மேற்கு நாடுகளின் அழுத்தங்களை எதிர்கொண்டு வரும் வேளையில் கிழக்கு நோக்கிய ரஷ்யாவின் கேந்திர உத்தியாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வை ரஷ்ய இராணுவ அழைப்பின் பேரில் BBC பதிவு செய்தது. போர் தளவாட துருப்புகளின் தயார் நிலையை பரிசோதிப்பது இந்த ஒத்திகைகளின் நோக்கம் என்றும் முழுவதும் பாதுகாப்பு நோக்கத்தை கொண்டது என்றும் ரஷ்யா விளக்கம் அளித்தது. லட்சக்கணக்கானோர் இந்த ஒத்திகையில் பங்கெடுத்தாலும் அவர்களின் எண்ணிக்கையை ரஷ்யா குறைத்து குறிப்பிடுவதாக சில நிபுணர்கள் சந்தேகம் எழுப்பினார்கள். ஆனால் இந்த போர் ஒத்திகைகள் மூலம் ரஷ்ய படைகளை மேலும் வலுப்படுத்தப் போவதாக அதிபர் விளாதிமிர் புதின் தெரிவித்தார். அமைதியை விரும்பும் நாடு ரஷ்யா. அதை தவிர வேறு ஆக்கிரமிப்பு திட்டங்கள் எதுவும் எங்களிடம் இல்லை. நாட்டின் இறையாண்மை, பாதுகாப்பு, தேச நலனை பாதுகாக்க வேண்டியது எங்களின் கடமை. மேற்கு நாடுகளின் அழுத்தத்தை எதிர்கொள்ள இங்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக வல்லரசு நாடான சீனா களம் இறங்கியுள்ளது. ரஷ்யா மீதான மேற்கத்திய தடைகளை எதிர்கொள்ள சீனாவுடன் நெருக்கமாக இருப்பது அவசியம் என்பதை ரஷ்யா நன்றாகவே உணர்ந்துள்ளது. ஆனால் சீனாவுடன் கைகோர்ப்பதால் தனது வல்லரசு நிலையிலிருந்து இறங்கிவிடக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் ரஷ்யா தீர்மானமாக இருக்கிறது. அதனால்தான் பிரம்மாண்டமான தமது இராணுவ பலத்தை உலகுக்கு பறைசாற்ற கிடைத்த வாய்ப்பாக இந்த நிகழ்வை ரஷ்யா பயன்படுத்திக் கொள்வதாக ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள். அமெரிக்காவின் கிழக்கு கடலோரத்தை நோக்கி முன்னேறி வரும் ஃப்ளோரன்ஸ் சூறாவளி முதலாம் நிலையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மணிக்கு 150 km வேகத்தில் வீசும் காற்றுடன் ஏற்படும் பெருவெள்ளம் கிழக்கு கடலோர பகுதிகளில் பலத்த சேதத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் உயிருக்கும் உடைமைகளுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதால் பேரிடரை எதிர்கொள்ள பொதுமக்கள் தயார் நிலையில் இருக்குமாறு அமெரிக்க அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அமெரிக்காவின் வட கரோலைனா கடலோரத்தை ஃப்ளோரன்ஸ் சூறாவளி தாக்கிய போது பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் இவை. அட்லாண்டிக்கை ஒட்டியிருக்கும் இந்த தீவுகளை மழையும் காற்றும் இணைந்து கடுமையாக தாக்கின. மெதுவாக கடக்கும் இந்த சூறாவளி அளவில் மிகப்பெரியது. இதனால் தென்கிழக்கு கடலோரத்தில் உள்ள கரோலைனா முதல் ஜோர்ஜியா வரை இந்த சூறாவளி அச்சுறுத்தி வருகிறது. சூறாவளியால் பொழியும் கனமழை இங்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறலாம். அடுத்த சில நாட்களுக்கு கனமழை நீடித்தால் அதன் விளைவாக ஏற்படும் பேரழிவு பெருவெள்ளத்தால் நீரின் அளவு உயரும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள். காற்று, புயல் மற்றும் வெள்ளம் ஒரு சேர்ந்து ஏற்படுவதால் தென்கிழக்கு கடலோர பகுதிகள் முழுவதும் மின்சாரமின்றி இருளில் மூழ்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கானோர் வசிப்பிடங்களை விட்டு பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைய கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளார்கள். சில இடங்களில் சூறாவளியின் தாக்கத்தை பார்க்கும் ஆர்வத்துடன் வசிப்பிடங்களிலேயே சிலர் தங்கிவிட்டார்கள். நானும் எனது மனைவியை தவிர எனது குடும்பத்தினர் அனைவரும் நல்ல விதமாக வெளியேறிவிட்டார்கள். ஆனால் சூறாவளிக்கு பிந்தைய நிலையை சமாளிக்கும் குழுவை அமைக்க ஒரு சில வாரங்கள் ஆகலாம். ஃப்ளோரன்ஸ் சூறாவளி கரையை கடந்த பிறகு அதன் தடம் நிச்சயமற்று இருக்கலாம். ஆனால் காற்று மற்றும் வெள்ளத்தால் இது ஏற்படுத்தும் பாதிப்பு தீவிரமாகிக் கொண்டே வருகிறது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பிலிப்பைன்ஸை நோக்கி மங்கூட் சூறாவளி நகர்ந்து வருவதால் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் வேகமாக நடந்து வருகின்றது. லூசான் தீவில் நாளை இந்த புயல் கரையை கடக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது ராட்சத அலைகளும் கனமழையுடன் கூடிய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. லண்டன் மருத்துவமனையில் புற்றுநோய் பாதிப்பால் கடந்த செவ்வாய்க்கிழமை உயிரிழந்த பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மனைவி கல்சூம் நவாஸின் இறுதி நிகழ்வு லாகூரில் இன்று நடைபெற்றது. இதையொட்டி ஊழல் வழக்கில் சிறையில் இருந்த நவாஸ் ஷெரீஃப், அவரது மகள் மரியம் நவாஸ் ஆகியோர் பரோலில் விடுவிக்கப்பட்டதை அடுத்து இருவரும் கல்சூமின் இறுதி நிகழ்வில் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினார்கள். வடகொரியாவும் தென்கொரியாவும் அவற்றின் மேலதிக ராணுவ மைய எல்லையில்
கூட்டு தொலைத்தொடர்பு அலுவலகத்தை திறந்துள்ளனர். இரு தரப்புக்கும் இடையே நிரந்தரமான தொடர்பு மையமாகவும் நடைமுறை இணை தூதரகமாகவும் இந்த அலுவலகம் செயல்பட உள்ளது. இரு நாட்டு தலைவர்களும் அடுத்த வாரம் மூன்றாவது முறையாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் தொலைத்தொடர்பு அலுவலகம் அவற்றிற்கு இடையிலான நல்லுறவை மேம்படுத்தும் மற்றொரு அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் பாஸ்டன் நகரில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பில் ஒருவர் பலியானார், ஏராளமானோர் காயமடைந்தார்கள். இந்த சம்பவத்தில் 30 குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் சேதமடைந்தன. எரிவாயு குழாயில் அளவுக்கு அதிகமாக ஏற்பட்ட அழுத்தத்தால் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் சந்தேகம் எழுப்பியுள்ளார்கள். ஆக்கிரமிப்பு கோலன் ஹைட்ஸ் பகுதியில் ஆயிரக்கணக்கான சிரியா மக்களுக்கு 5 ஆண்டுகளாக மனிதாபிமான மற்றும் மருத்துவ உதவிகளை வழங்கி வந்த பணியை இஸ்ரேல் நிறுத்திக் கொண்டுள்ளது. கோலன் ஹைட்ஸை ஒட்டிய எல்லைப் பகுதியை சிரிய அரசு படையினர் மீண்டும் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதால் அங்கு நிவாரணப் பணிகளை நிறுத்துவதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. உலகின் பலவித அரிய வகை கண்டுபிடிப்புகளுக்கு விண்வெளி பயணங்கள் உதவியிருக்கின்றன. அந்த வகையில் விண்வெளியில் இருக்கும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு புழுக்களை அனுப்பி மனிதர்களின் தசை வலுவிழப்பை தவிர்க்கும் காரணத்தை அறிய பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் முற்பட்டுள்ளார்கள். விண்வெளி வீரர்களுக்கு மட்டுமின்றி பூமியில் வயோதிக நிலையை எட்டுவோருக்கு அந்த ஆராய்ச்சி பயன் தரும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 6 மாதங்களை கழித்த டிம் பீக்கிற்கு அன்றாட உடற்பயிற்சி அவசியமானதாக இருந்தது. புவியீர்ப்பு விசையற்ற விண்வெளி நிலையத்தில் மிதக்கும் வீரர்களுக்கு தசை பயன்பாடு குறைவு, அதனால் அவை பலவீனமடைய தொடங்கும். இதுகுறித்து பிரிட்டன் பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் சுவிட்சர்லாந்தின் லூசன் எரிக்கரையோரத்தில் அமைந்துள்ள விண்வெளி உயிரியல் ஆய்வகத்தில் மேலதிக ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ளார்கள். விண்வெளிக்கு செல்லும் போது வீரர்களின் தசைகள் வலுவிழப்பதை தவிர்க்க முடியும் என நம்புகிறோம். நீண்ட தூர விண்வெளி பயணத்திற்கு இது உதவும். விண்வெளியில் அது சாத்தியமானால் பூமியில் முதியோர் எதிர்கொள்ளும் தசை வலுவிழப்பு பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இது தொடர்பாக விண்வெளி நிலையத்தில் நடத்தப்படும் முதலாவது ஆராய்ச்சியை பிரிட்டன் முன்னெடுத்துள்ளது. திரவம் நிரப்பிய இந்த பையில் சி எலிகன்ஸ் என அழைக்கப்படும் 1000கணக்கான நுண்ணிய புழுக்கள் உள்ளன. அவற்றை விண்வெளிக்கு அனுப்புவதன் மூலம் புழுக்களின் தசை பாதிப்பு தீவிரத்தை அறிவது விஞ்ஞானிகளின் திட்டம். ஆச்சரியமளிக்கும் வகையில் விண்வெளி நிலையத்தில் மனிதர்கள் இருக்கும் போது அவர்களின் தசை மூலக்கூறுகளும் வளர்ச்சிதையும் சீராக இருப்பது போலவே புழுக்களுக்கும் இருக்கின்றன. ஆனால் இதை வைத்து மனிதர்களுக்கு ஏற்படும் ஒரே மாதிரியான தசை மாற்றங்கள் அவற்றுக்கும் ஏற்படலாம் என அர்த்தம் கொள்ள முடியாது. தசை இழப்பின் வேகத்தை குறைக்க சில புழுக்களின் உடலில் மருந்து செலுத்தப்பட்டது. 6 நாட்களுக்கு மட்டுமே இந்த ஆய்வு நீடித்தாலும் மனித வாழ்வில் இது 20 ஆண்டுகளுக்கு ஈடானது. உறைநிலையில் வைக்கப்படும் இந்த புழுக்கள் பிறகு பூமிக்கு கொண்டு வரப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். மனிதர்களின் உடல் பற்றி ஆய்வில் இந்த பரிசோதனை முயற்சி புதிய மைல்கல்லை எட்டும் என்று விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். குழந்தைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்காக ஹால் எனப்படும் மனித உருவிலான ரோபோ வடிவமைக்கப்பட்டுள்ளது. காமர்ட் சயின்டிஃபிக் என்ற நிறுவனத்தின் தயாரிப்பான இந்த ரோபோவால் அழுகை போன்ற உணர்ச்சிமிக்க செயல்களை வெளிப்படுத்த முடியும். மனிதர்களைப் போல பேசக்கூடிய இந்த ரோபோவை ரிமோட் மூலம் இயக்கி மாரடைப்பு மற்றும் அதிர்ச்சியை ஏற்படுத்தவும் முடியும். ஆனால் இந்த ரோபோ மக்களின் அபிமானத்தை பெறவில்லை என்கிறார்கள் இதன் தயாரிப்பாளர்கள். மருத்துவ ஊழியர்களுக்கு பயன் தரும் மனித ரோபோவின் காட்சிகளுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேர்களே.